உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். டேய் மீட்ரே, ஏ துரைக்கு கால் பண்ணி சொல்றா சனே, சீக்கிரம் வர சொல்லு, ஃபோன் பண்ணு. சிஸ்டர் யாருக்கும் கால் பண்ணாத. சிஸ்டர் அவங்க நம்ம கால்காக தான் வெயிட் பண்றாங்க. வண்டிக்கு வேற அட்வான்ஸ்ல கொடுத்தாச்ச. அப்படியா? அப்போ பார்ட்டிக்காரங்களே வண்டி அரேஞ்ச் பண்ணி பிரியாணி எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிடு. அப்ப வண்டி கொடுத்த அட்வான்ஸ் அடுத்த ஆர்டர்ல கழிச்சுக்கலாம். எதுக்கு இப்படி பேசுற மூர்த்தி? எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். நீ முத வேலைய கஸ்டமருக்கு கால் பண்ணி மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிட்டு பிரியாணி எடுத்துட்டு போக சொல்லு. சிஸ்டர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ கண்டிப்பா இப்ப பணத்தை கொடுக்க மாட்டான். அப்போ பிரியாணி இங்கே இருக்கட்டும், நம்ம பொட்டலம் போட்டு வித்துடலாம். ஆர்டர்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் பணத்தை கொடுப்பாங்க. காத்துக்கிட்டு இருக்கிற கஸ்டமர் விட்டுட்டு தெரு தெருவா போய் பிரியாணி விற்கலான்ற மூர்த்தி, உன் உழைப்புக்கான ஊதியம் வரணும் தான் நான் இவ்வளவு பேசுறேன். முழு பணத்தையும் கொடுத்துட்டு யாரா இருந்தாலும் பிரியாணி எடுத்துட்டு போகட்டும், நான் வேண்டாம்னு சொல்லல. கயல், நீ ஏன் இப்படி சொல்றன்னு புரியவே இல்ல. புரிய வேண்டாமா? விடு. கயல, இது பெரியப்பா புடிச்சு கொடுத்த ஆர்டர்னு இப்படி பண்றியா? இல்ல மூர்த்தி, நீ யார்கிட்டயும் ஏமாந்து நிக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்றேன். நான் எது செஞ்சாலும் ஓ நல்லதுக்காக தான் நீ நம்புற இல்ல? ஆமா. அப்ப சொல்றத மட்டும் கேளு. பணம் வர வரைக்கும் பிரியாணி இங்கே இருக்கட்டும். சீக்கிரம். அவனுங்களே ஒரு மார்க்கமான ஆளுங்க, எதுக்கு நீ பேசுறல? கயல், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் முடிங்க. ஆ சர்ணா, என்னடா ஆச்சு? அண்ணா மூர்த்தி காலை கட் பண்றானே, மறுபடியும் போடுறா. சரிண்ண, ஏன் அவங்க காலை கட் பண்ண? பணம் வரணும்னு தான் கட் பண்ண. மறுபடியும் பண்றாங்க. காசிலிங்கத்தோட ஆள் தான். கையில் போன் மேல போன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தை பச்சிட்டு மட்டும் தான் பேலன்ஸ் அவங்க கிட்ட சொல்லிடலாமே. போனை கூட நான் சொல்றேன். என்னடா மறுபடியும் காலை கட் பண்றான? அப்ப அவ வேணும் தானா கட் பண்றான்? இரு, நான் தர்மலிங்கத்துக்கு போன் அடிக்கிறேன். என்ன தர்மலிங்கம், என்ன பத்தி உனக்கு தெரியும்ல?
வீடு பூந்து அத்தனை பேரையும் பிரியாணி ஆக்கி விட்டு போயிருவேன். அண்ணே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. மூர்த்தி நேத்து நைட்டே பிரியாணிக்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டானே. இந்நேரம் சுட சுட பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கோம். சும்மா பேசிட்டு இருக்காத, அப்படி ரெடி ஆயிருந்தா கொண்டு வந்து டெலிவரி பண்ற வேலையை பார்க்க சொல்லு. சரிங்க அண்ணே, நானே போய் என்னன்னு பார்த்து உங்களுக்கு உடனே டெலிவரி பண்ண சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம். இந்த மூர்த்தி பையன் என்ன பண்றான்? என்னங்க என்னாச்சு? நீ வேற நேரங்காலம் தெரியாம